KPM. Punnagai tepar, ulagam un basa padam, vanakam anbarnda, thambi thangaigale, manavargale, ungal anaivarayum DDTV neralil sandhippadhal mika magilchi, naan Gunnesilan Sivakumar, indraya naal ungal anaivarukkum oru sirappana naalaga irundhirukkum endra nambikkaiyode vaanga indraya nigazhchiyai thodangalam. Kurippaga vandhu paarthinga DDTV la SPM theervai nokki abindra payanathil naam inaindirukkindrom. Kurippaga SPM தேர்வில் இருக்கக்கூடிய தேர்வை ஒட்டிய நிறைய பாடங்கள் ஒட்டி நம்ம நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்று பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இலக்கியம், தமிழ் இலக்கியம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய கடலுங்க. அந்த கடலுக்குள்ள மூழ்கி நம்ம வர்றது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய யுக்திகள் நம்ம கையாண்டிருக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம செய்திருக்கணும். அந்த வகையில இன்று SPM தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும் வகையில ஆசிரியர் ஒருவர் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி இணைய போறாங்க. யார் அவங்க, எங்க இருந்து வந்திருக்காங்க, அவரை பற்றிய ஒரு காணொளி இதோ. ஆகமானவர்களே, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்று நம்முடைய நிகழ்ச்சியில திருமதி புஷ்பவள்ளி அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆசிரியர் நிகழ்ச்சிக்கு நம்ம வரவேற்கலாம். வணக்கம் டீச்சர், வாங்க, எப்படி இருக்கீங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பாகங்கள் இருக்கு. அந்த வகையில இன்று நம்ம உற்று கவனிக்க போற பாகம் என்னவா இருக்க போகுது? இன்று தமிழ் இலக்கியம் பாகம் 2 நாடகம் நாவலை ஒட்டிய கட்டுரை பகுதியை நம்ம மாணவர்களுக்கு வழிகாட்டிருக்கிறேன் நான். கட்டுரை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்க கூட ஆசிரியர் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறாங்க. சரிங்க டீச்சர், நீங்க பாடத்தை தொடங்கலாம். நான் மாணவனா இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்க போறேன். கண்டிப்பா, நன்றி. நன்றி டீச்சர். அமுதான தமிழே நேவாளி, என் ஆவினில் கலந்து நாவினில் வாழும் அமுதான தமிழே நேவாளி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று தமிழ் இலக்கிய தேர்வுக்கு மாணவர்கள் கண்டிப்பாக மும்முரமாக தயார் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆக இன்று ஆசிரியர் கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டு குறிப்புகளாக அமையும் என நம்புகிறேன். தொடர்ந்து நாம் தொடங்குவோம். தொடக்கமாக SPM தமிழ் இலக்கியம் தேர்வு அமைப்பு முறை பற்றி தான் ஆசிரியர்களிடம் விளக்க வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்க வந்து அரையாண்டு தேர்வு, முன்னோட்ட தேர்வு தேர்வுகளை செய்திருப்பீங்க. ஆக இது ஒரு மீள் பார்வையாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். அப்ப கண்டிப்பாக இந்த பகுதிகளை நீங்க வந்து நன்கு புரிந்து வைத்திருப்பு கொண்டிருப்பது மிக மிக அவசியமாகும். அப்ப SPM தமிழ் இலக்கிய தேர்வு அமைப்புரை பார்த்தீங்கன்னா 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது. மொத்தம் 100 புள்ளிகள். உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் வந்து 2:30. பாகம் 1, பாகம் 2. பாகம் 1 பார்த்தீங்கன்னா சிறு கேள்விகளை கொண்ட ஒரு பகுதியாகும். இது மலையாள சொன்னா ஸ்ட்ரக்சர் கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. பாகம் 1 உங்களுக்கு வழங்கப்பட்ட புள்ளிகள் மொத்தம் 40. பாத்தீங்கன்னா இந்த 3 பிரிவுகளை கொண்டிருக்கிறது: கவிதை, நாடகம், நாவல். கேள்வி 1 to 9 உள்ளடக்கி உள்ளது. மொத்தம் 40 புள்ளிகள். பிறகு பாகம் 2 பார்த்தீங்கன்னா இது கட்டுரை கேள்வி. இது 3 பிரிவுகளை தான் உள்ளடக்கி உள்ளது: கவிதை, நாடகம், நாவல். கேள்வி 10, 11, 12, 13, 14, 15. அப்போ மொத்த புள்ளிகள் 60 புள்ளிகள். இந்த 2 பகுதிகள் உள்ளடக்கிய ஒரே தாள் தான் தமிழ் இலக்கிய தேர்வுத்தாள். ஆக அந்த 2 பகுதியும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 2:30 செய்து முடித்தாக வேண்டும். தேர்வு தாளில் வந்து பரிந்துரைக்கப்படும் நேரம் அப்படின்னு வழங்கப்படாவிட்டாலும் மாணவர்களே, நீங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாகம் 1 நீங்க வந்து கொடுக்கப்பட்ட நேரத்துல 30 நீங்க வந்து செய்து முடித்திருக்க வேண்டும். அப்படிதான், அப்படி செய்தால் மட்டும்தான் நீங்க பாகம் 2 கொடுக்கப்பட்ட அந்த 2 அதாவது 120 நீங்க 3 கட்டுரைகளை செய்து முடித்திருக்க முடியும். சரியா மாணவர்களே, அதை நீங்க இந்த கவனத்தை கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து நம்முடைய இன்றைய நோக்கமானது பாகம் 2 நாடகம் நாவல் ஒட்டிய கட்டுரை கேள்வி தான் ஆசிரியர் என்று நான் துல்லியமாக விளக்கவிருக்கிறேன். ஆக மாணவர்கள் தயவு செய்து கருத்தூன்று கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா?
அதாவது இந்த 2021 எஸ்பிஎம் தேர்வு அமைப்புல சில மாற்றங்கள் நடந்துள்ளன. ஆக நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து புதிய அமைப்புல வந்து இலக்கிய தேர்வு அமைப்பு நீங்க வந்து எழுத போறீங்க. அப்ப முத பாத்தீங்கன்னா நாடகம் கேள்வி 12-13 இருக்குது அல்லவா? ஓகே, பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை போல அல்லாமல் ஓகே முழு கேள்வியாகவும் 12-13 வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, பாருங்க 20 புள்ளி 20 புள்ளி. அதே மாதிரி நாவல் பாத்தீங்கன்னா சற்று மாறுதலாக உடைக்கப்பட்ட வினா உடைக்கப்பட்ட வினான்னு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகள் இப்படி அல்ல. அதாவது கடந்த ஆண்டுகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி முழு கேள்வியாகவும் மற்றொரு கேள்வி வந்து உடைக்கப்பட்ட கேள்வியாக அமைந்திருக்கும். அப்ப இங்க வந்து இரண்டும் வந்து ஒரே சம அளவிலான புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்ப நாடகத்துக்கு முழு புள்ளிகளாகவும் நாவலுக்கு உடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாணவர்கள் தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா நாடகத்து கண்டிப்பாக முழு கேள்வியாகும், நாவலுக்கு தான் உடைக்கப்பட்டிருக்கும் அர்த்தம் அல்ல. அதாவது இது மாறி கூட வரலாம். அதாவது நாடகத்துக்கு உடைக்கப்பட்டதாகவும் நாவலுக்கு முழு கேள்வியாக கூட வரலாம். அனைத்துக்கும் மாணவர்கள் தயாரில் இருப்பது அவசியம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி வினா. சரிங்களா, அதாவது இன்றைய புதிய வடிவத்துல பாருங்க, இதை நீங்க தெளிவு பெற்றிருக்க வேண்டும். உதாரண மாதிரி வினாதான் கம்பரின் பாத்திர படைப்பை விளக்கி எழுதுக, 20 புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. அல்லது நீங்கள் 13வது கேள்வியை கூட அணுகி செய்யலாம். அதாவது கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் துணை கருப்பொருள்களை விளக்கி எழுதுக. இரண்டும் பாத்தீங்கன்னா ஒரே அளவிலான புள்ளிகள் தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே போலதான் நாவல பாத்தீங்கன்னா 14-15 உடைக்கப்பட்ட வினாக்களாக அமைந்துள்ளன. இமாவதியின் பண்பலங்களை விளக்கி எழுதுக. மூன்றனை அகவிளக்கு மொழிநடையை விளக்கி எழுதுக. அதே போல பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. சரியா மாணவர்களே, இங்க நீங்க தெளிவு பெற்றுப்பீங்க நம்புகிறேன். ஆக இதற்கு முன்பு இருந்த கூடிய ஆண்டுகள்ல இது மாதிரி கிடையாதுங்களா டீச்சர்? அங்க வந்து ஒரு கேள்வி முழுமையாகவும் ஒரு கேள்வி வந்து உடைக்கப்பட்டதாகவும் இருக்கும். சில நேரங்களில் மாணவர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா அங்க வந்து நேரத்துல மஞ்சள் நிறத்துல இருக்க மொழிநடை உத்தி முறை போன்ற உடைக்கப்பட்ட அந்த இலக்கிய கூறுகள் கேள்வி பார்த்தாலே அவங்க கொஞ்சம் பயந்து தயக்கம் காட்டி அவங்க வந்து பண்பலம் கட்டு வரைக்கும் போயிடுவாங்க. ஆனா இந்த தடவை வந்து அந்த மாதிரியான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக விடுபடவே முடியாது. அந்த உடைக்கப்பட்ட கேள்வியில் மொழிநடை உத்தி முறை போன்ற இலக்கிய கூறு இருந்தா கண்டிப்பாக செய்தாகதான் வேண்டும். வழி இல்லை. சரிங்க டீச்சர். அடுத்து பாருங்க, நாடகம் நாவலில் இலக்கிய கூறுகளை இத்தனை இந்த இலக்கிய கூறுகள் அனைத்துமே மாணவர்கள் நன்கு புரிந்து கற்றிருக்க வேண்டும். தேர்வுக்கு முன்பாக நீங்க அனைத்து கூறுகளையும் நல்லாக உள்வாங்கி கொண்டிருக்க வேண்டும். கருப்பொருள், துணை கருப்பொருள், கதை பாத்திரம், படிப்பினை அல்லது வாழ்வியல் சிந்தனை, கதை பின்னணி, கதை சுருக்கம், கதை பின்னல், இந்த கூறுகளோடு முக்கியமாக உத்திமுறை மொழிநடை இந்த இரண்டு கூறுகளையும் பார்த்து இலக்கிய கூறுகளும் நிறைய மாணவர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. அந்த மாதிரியான வினாக்கள் வந்தா எப்படி எழுதுவது? எழுதினாலும் சில சிக்கல்களை எது நோக்குறாங்க. அந்த சிக்கல்களை தவிர்க்கத்தான் ஆசிரியர்களுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து வழிகாட்டு குறிப்புகளை கொடுக்க வைக்கிறேன். அந்த வகையில நான் முதலாவதாக உத்திமுறையை பார்ப்போம். உத்திமுறை என்பது நாவல் அல்லது நாடகத்தை நகர்த்தி செல்வதற்கு வந்து படைப்பாளிகள் கையாளுகின்ற ஒரு முறை. திரைப்படத்துல வந்து பார்த்தோமா, நம்ம வந்து நகைச்சுவை பாடல் காட்சியில வந்து அந்த பார்ப்போரை வந்து சுவாரஸ்யமாக்கி கவரக்கூடிய வகையில அந்த திரைப்படல் அமைந்திருப்பது போல இந்த படைப்பு இருக்கிற படைப்பாளிகளும் தான் பல உத்திமுறைகளை பயன்படுத்தி அந்த நாவல் நாடகம் போன்ற படைப்பு வந்து வாசிப்போரை வந்து கவர்வதற்காக உத்திமுறையை பயன்படுத்துவாங்க. அந்த யுத்திமுறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் மாணவர்கள் வந்து நிறைய சிரமங்களை எதிர்நோக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுல வந்து எப்படி அவங்க முறையாக எழுதுவது, அதை எப்படி வந்து அவங்க சரியான முறையில கையாளலாம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட தொடர்ந்து பேச போறோம். அதற்கு முன்பதாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் தேர்வை நோக்கி தமிழ் இலக்கியம் குறித்து பார்த்துட்டு இருக்கோம். சற்று முன்பு இடைவெளிக்கு முன்பு பார்த்தீங்கன்னா யுத்தி முறை, இந்த யுத்தி முறையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, மாணவர்கள் ஏன் சிரமப்படுறாங்க, எப்படி விடையளிக்க வேண்டும் அப்படின்றத ஆசிரியர் திருமதி புஷ்பவல்லி அவர்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. மீண்டும் ஆசிரியர் அவர்கள்ட்ட போகலாம். சொல்லுங்க டீச்சர், இந்த யுத்தி முறையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாணவர்கள் உற்று கவனிக்க வேண்டும்?
உங்களுக்கு நன்றி குணா. தொடர்ந்து மாணவர்களே, ஆசிரியர் சொன்னபடி உத்தி முறை என்பது ஒரு படைப்பிலக்கியத்தை சுவாரஸ்யமாக ஆக்குவதற்காக படைப்பாளிகள் கையாளுகின்ற ஒரு முறை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நாடகத்துல பல உத்தி முறைகளை வந்து ஆசிரியர் அழகிரிசாமி பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா பின்னோக்கு உத்தி, கதைக்குரல் உத்தி, பாடல் உத்தி, தனிமொழி உத்தி மற்றும் நிறைச்சி உத்தி. அதே போலத்தான் நாவல்லையும் பாத்தீங்கன்னா பல உத்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது பின்னோக்கு உத்தி, கதைக்குரல் உத்தி, கடித உத்தி, குறியீடு உத்தி, உரையாடல் உத்தி, நனவு உடை உத்தி. ஆக இந்த அளவு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துக்கும் நாவலுக்கும் இந்த எல்லா உத்திகளையும் நீங்க கண்டிப்பாக படித்து திறம்பெற்றிருப்பீங்க. ஓகே, இன்றைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தி முறைகளை நாம் எப்படி வந்து கட்டுரை வடிவத்துக்கு கொண்டு செல்வது, கட்டுரை வடிவத்தில் எப்படி எழுதுவது என்ற விஷயங்களை தான் நான் ஆசிரியர் கொஞ்சம் நுணுக்கமாக உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். அப்ப அந்த வகையில சில உத்தி முறைகளை வந்து நம்ம அதோட சான்றுகளை வந்து பார்த்துட்டோமா, அடுத்து கட்டுரை எப்படி எழுதுவது என்பது சுலபமாக இருக்கும். சரியா மாணவர்களே? ஓகே, இப்ப பின்னோக்கு உத்தி பார்த்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுகளை கதை ஓட்டத்திற்கு ஏற்ப பின்னோக்கி பார்த்தல், அந்த 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 பொருள் தான் இந்த பின்னோக்கு உத்தி அமைய பெற்றிருக்கிறது. உதாரணமாக நாடகத்துல பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் தன் தாய்க்கு கம்பர் சிலம்பை வந்து பரிசு சம்பவத்தை சிலம்பி வந்து கூறால அந்த சம்பவத்தை பின்னோக்கு உத்தியாக நம்ம பார்க்கலாம். அதே போலதான் நாவல்ல பாத்தீங்கன்னா சந்திரனுக்கும் தனக்கும் நட்பு மலர்ந்த காலகட்டத்தை வேலை நினைத்து பார்க்கிறான் அல்லவா? அப்ப இரண்டு படைப்புகளையும் பாருங்க, பின்னோக்கூத்தி மிக சிறப்பாக பயன்படுத்தியிருக்காரு ஆசிரியர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கதை குரல் உத்தி, கதை பாத்திரங்களே கதையை கூறி கதையை நகர்த்துவது தான் வந்து கதை குரல் உத்தி அப்படின்னு சொல்லுவோம். நாடகத்துல பஞ்சமகள் நாடகத்துல அரங்கேற்றதற்கு முன்பு சிலம்பி கதையை சொல்றா பாருங்களேன். ஏ, ராமனை பார்த்து பார்க்க வந்த சூர்பனகை வர அவன் அழகில் மயங்கிற அந்த கதையை வந்து சிலம்பி சொல்ற மாதிரி அமைந்து இருக்குல்ல. அதே போல நாவல்ல பாத்தீங்கன்னா வேலையின் பாக்கி அம்மையாரை பற்றியும் அவரோட குடும்பத்தை பற்றி நமக்கு விளக்குற மாதிரி அமைந்துள்ளது. ஆக கதாபாத்திரங்களை வந்து நமக்கு கதை கூறுறது ஒரு வித்தியாசமான ஒரு உத்தி முறையாகும். அடுத்து மூன்றாவது உத்தி உரையாடல் உத்தி. இதுவும் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டோர் ஒருவருக்கு ஒருவர் கதையை பேசி கதையை நகர்த்தி செல்வது மாதிரி இந்த உத்தி முறை அமைந்துள்ளது. நாடகத்துல எல்லா கதாபாத்திரங்களையும் இந்த உரையாடல் உத்தி பயன்படுத்தியிருக்காங்க. ராமாயணத்தை தமிழில் இயற்றுவது பற்றி குலோத்துங்கன், ஒட்டக்கூத்தர், கம்பர் ஆகியோர் உரையாடுறாங்க பாத்தீங்களா, அது உரையாடல் உத்தி. அதே போலவே நாவல்லையும் கல்வி அதிகாரி அதிகாரியும் சாமண்ணாவும் சந்திரன் மேற்கல்வியை பற்றி உரையாடுறாங்களே அந்த இடத்த நீங்க சொல்லலாம். அப்ப நாவல் நாடகம் இரண்டு படைப்புகளையும் நீங்க சிறந்த ஒரு அணுகி படிச்சிருந்தீங்கன்னா இந்த சான்றுகள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். கடித உத்தியும் ஒரு முக்கியமான உத்தியாக தான் கருதப்படுகிறது. கதைபாத்திரம் தனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் கடிதத்தின் வழி வெளிப்படுத்த பயன்படும் உத்தி தான் இந்த கடித உத்தி. உதாரணமாக நாவல்ல பாத்தீங்கன்னா இமாவதி சந்திரனுக்கு தன் திருமணத்தை பற்றி கடிதம் மூலமா தான் தெரிவிச்சிருந்தா. சரிங்களா, இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து தனிமொழி உத்தின்றது தனக்குத்தானே பேசி கொள்ளுது. அந்த கதைபாத்திரம் நாவல தனக்குத்தானே பேசி கொள்ளும். எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா அந்த துமி சொல் வந்து மக்கள் வழக்குல இருப்பது என்று உறுதியான பிறகு ஒட்டக்கூத்தர் வந்து தன் இல்லம் திரும்பி தான் எழுதி வைத்திருந்த ஓலைச்சூளை கிழித்தெறிந்து விட்டு தனக்குத்தானே புலம்பிக் கொள்வார். அது தனிமொழி உத்திக்கான மிக சிறந்த ஒரு சான்றாக திகழ்கிறது. இது குறியீடு உத்தி. கருத்தையோ தன்மையோ விளக்குவதற்கு குறியீடுகளை பயன்படுத்துவது ஒரு உத்தி முறையாகும். உதாரணமாக நாவல்ல பாத்தீங்கன்னா அரளிச்செடியை, அரளிச்செடி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அரளிச்செடி நஞ்சு மிக்கது, விஷம் மிக்கது. அது வந்து சந்திரனுக்கும் துளசி செடி வந்து அவருடைய இலை வீர எல்லாமே வந்து மணக்கிறது. அதை வந்து வேலையினுக்கும் ஒப்பீடு செய்துள்ளார் ஆசிரியர். ஏனென்றால் சந்திரனுக்கு நிறைய தீய பண்புகள் உள்ளன, அதனால அரளிச்செடியாகவும் நல்ல நற்பண்புகள் மிக்க வேலையினை வந்து துளசிச்செடிக்கும் நல்ல குறியீடுகளுக்கு கொண்டு ஆசிரியர் வந்து படைத்திருப்பார். சரியா மாணவர்களே? ஆக இத்தனை உத்தி முறைகள் இருந்தாலும் சில சில உணக்கமான சில அணுகுமுறை உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களோட தேர்வுக்கு நீங்க தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த மூன்று உத்தி முறைகளை நன்றாக மனம் செய்து கொள்ளுங்கள். அதாவது இந்த மூன்று உத்தி முறையும் நாவலையும் இடம்பெற்றிருக்கு, நாடகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பின்னோக்கு உத்தி, கதைக்குழு உத்தி, உரையாடல் உத்தி. அப்ப பெரும்பாலும் உத்தி முறை வந்து உடைக்கப்பட்ட கேள்விகளை வருவதனால நீங்க ஒரு மூன்று உத்தி முறைகளை நன்றாக தயார்படுத்தி கொண்டிருந்தால் கட்டுரை எழுதுவதற்கு எந்த ஒரு சிரமத்தையும் எதிர்நோக்க மாட்டீர்கள். கடந்து பாருங்க, ஒரு மாதிரி வினாவை ஆசிரியர் விளக்க விரிக்கிறேன். கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் உத்தி முறை மூன்றனை விளக்கி எழுதுக. பத்து புள்ளி வழங்கியிருக்காங்களே, இது எப்படி வந்து அணுகிறதுன்னு பாப்போமே. கட்டுரை எழுதும் போது மாணவர்களே கவனத்தில் கொள்ளுங்கள்,
இது வந்து சிறு கேள்வி, அதாவது 10 புள்ளி என்பதனால நீங்க முன்னுரை முடிவுரை எழுத தேவையில்லை. கவனித்துக் கொள்ளுங்க, மூன்று பத்திகளை கண்டிப்பாக எழுதியிருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், மூன்று பத்திகளை நீங்க எழுதியிருக்க வேண்டும். கேள்வியிலே மூன்று உத்திகள் சொல்லிட்டாங்க. இப்ப பத்தில் எழுத வேண்டியதை நீங்க கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நீங்க பல நிறங்கள்ல பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல கண்டிப்பாக என்ன உத்தி அந்த படைப்புல இடம்பெற்றிருக்கு சொல்லி ஆக வேண்டும். உத்தி, பிறகு உத்த என்னும் பொருள், டெபினிஷன் சொல்லுமா இல்லையா, உத்தியால் பொருள், பிறகு சம்பவம், அதற்கான எடுத்துக்காட்டு. இந்த மூன்று விஷயங்களை நீங்க மாணவர்களே ஏதேனும் இரண்டு கூறுகள் எழுதினாலே போதுமானதுதான். நீங்க மூன்றும் எழுதலாம், அல்லது மூன்று இரண்டு கண்டிப்பாக எழுதியிருக்க வேண்டும். சரிங்களா, இதை ஒட்டி ஒரு பத்தியை கவனிப்போம். எப்படி வந்து இது கட்டுரையாக நீங்க பத்தி வடிவத்துல கொண்டு போக முடியும் என்று. சரியா மாணவர்களே, கவி சக்கரவர்த்தி நாடகத்தில் பின்னோக்கு உத்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப நீங்க உத்தி சொல்லிட்டீங்க. சரிங்களா, பின்னோக்கு உத்தி என்பதானது கடந்த கால நிகழ்வுகளை கதை ஓட்டத்திற்கு ஏற்ப பின்னோக்கி பார்ப்பதே ஆகும். இது பொருள். அப்படி இந்த பொருளை மனப்பாடம் பண்ணி செய்து கொண்டிருக்கின்றால் இந்த கற்றுவதற்கு எந்த ஒரு சிக்கலும் எதிர்நோக்க மாட்டீர்கள். பிறகு எடுத்துக்காட்டாக வஞ்சமகள் நாடக அரங்கேற்று நடந்து முடிந்த பிறகு சிலம்பி கம்பரை சந்தித்து கடந்த காலத்தில் தன் தாய்க்கு கம்பர் சிலம்பை பரிசளித்த சம்பவத்தை பின்னோக்கி பார்த்து கூறுகிறார். பாருங்க, அந்த மாணவருடைய படைப்பு தான் இது. அப்ப வந்து ஒரு சம்பவத்தை மிக தெளிவாக அந்த மாணவர் வந்து கற்றைய பத்திய வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா, மூன்று விஷயமும் இருக்கு, உத்தி, பொருள் விளக்கம், சம்பவம். இங்க எடுத்துக்காட்டு இல்லாவிட்டாலும் மூன்று கூறுகள் இருப்பதனால நீங்க அது சிறப்பான ஒரு பத்தியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதே நான் பாடல் ஊத்தியும் பாருங்க, பாடல் ஊத்தி சொல்லிட்டாங்க. கவிச்சக்கர நாடகத்தில் குழகிரிசாமி பாடல் ஊத்தி பயன்படுத்தி உள்ளார். சடையப்ப வள்ளலின் ஆதரவில் புலவரான கம்பர் தன் முதல் நூலை வந்து சடையப்பரை விட்டு அரங்கேற்றம் செய்தார் அல்லவா, அந்த சம்பவத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. பிறகு அந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு எடுத்துக்காட்டு கூட அந்த மாணவர் எழுதியிருக்காரு பாருங்க. பார் நடக்கும் படை நடக்கும் பசி நடக்க மாட்டாதே, இத உழவத்துடன் மேன்மையாக பாடல் வடிவத்துல அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த மாணவர் வந்து உத்தி, சம்பவம், எடுத்துக்காட்டு என்று மூன்று கூறுகளை தன் எழுதக்கூடிய பத்தியில அமைச்சிருக்கிறதுனால இது ஒரு சிறந்த ஒரு பத்தியாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், மிக சிறந்த புள்ளிகளும் பெறலாம். இதே வந்து பாருங்க, நாவல்லையும் இதே மாதிரியான உத்தி முறை கேள்விகள் அமைய பெறலாம். அகவிளக்கு நாவலின் உத்தி முறை மூன்றுனை விளக்கி எழுதுக. சரியா மாணவர்களே, இதை பாத்தீங்கன்னா நாடகத்துக்கு நம்ம எப்படி பத்தி எழுதணும் அமைச்சோமோ அதே மாதிரிதான் நாவலுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அகவிளக்கு நாவலில் பின்னோக்கு உத்தி பயன்படுத்தப்பட்டுள்ளது. உத்தி சொல்லிட்டாங்களா, பின்னோக்கு உத்தி என்பதானது கடந்த கால நிகழ்வுகளை கதை ஓட்டத்திற்கு ஏற்ப பின்னோக்கி பார்ப்பதே ஆகும். பொருள் விளக்கம். பிறகு அதற்கான சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த உயிரை கல்வி தொடர்றதுக்காக சந்திரனுக்கும் தனக்கும் ஏற்பட்ட நட்பை வந்து வேலையை பின்னோக்கி பாக்குறாரா இல்லையா, அந்த சம்பவத்தை கொடுத்துட்டு பாலாற்றங்கரையில் நானும் சந்திரனும் கைகோத்து உலாவிய நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் பொன்னான நாட்கள் என்ற வரிகளை குறிப்பிடலாம். அப்ப இந்த பாத்தீங்கன்னா நான்கு கூறுகளை அந்த மாணவர் பத்தியில எழுதியிருக்காரு. இது மிக சிறந்த பத்தி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மூன்று கூறுகள் அல்லது நான்கு கூறுகளின் எழுதலாம், இது சிறந்த ஒரு படைப்பு திறன் தான். ஆமாங்க டீச்சர், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் வந்து தயார்படுத்தும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எதை தயார்படுத்தணும், என்னென்ன மாதிரியான விடை அளிக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் இதை பார்க்கும் பொழுது தெரியுது, யுத்தி, அதுக்கு பிறகு வந்து பொருள் விளக்கம், அதற்கு பிறகு அந்த சம்பவத்தை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி, அதற்கு பிறகு அந்த சம்பவத்தில் இடம்பெற்ற ஒரு எடுத்துக்காட்டையும் அங்கே இணைக்கும் பொழுது அது ஒரு சிறந்த பத்தியா, ஒரு சிறந்த விடையா வந்து தெரியுது இல்லையா. ஆமாம், கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட ஆசிரியர் அவர்கள் பகிர்ந்துக்க போகிறாங்க. அதற்கு முன்பு நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளை. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. எஸ்பிஎம் தேர்வை நோக்கி என்ற பயணத்தில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ் இலக்கியம் குறித்து பேசிட்டு இருக்கோம். ஆசிரியர் திருமதி புஷ்பவல்லி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். சொல்லுங்க டீச்சர், அடுத்து வந்து மொழி நடை அப்படின்னு இருக்கு, இதை குறித்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம வந்து உத்தி முறைப்படுத்திட்டு அடுத்து வந்து மொழி நடையை நம்ம காணவிருக்கிறோம். மொழி நடை என்பது அந்த கதை ஆசிரியர் அல்லது படைப்பாளர் வந்து தம் சிந்தனைகளை வந்து தெளிவாக வெளிக்கொணர்வதற்கு வாசகரை ஈர்க்கவும் பயன்படுத்தக்கூடிய வந்து ஒரு முறை தான் நம்ம மொழி நடை அப்படின்னு சொல்லுவோம். மலையாள கய பாஷா அப்படின்னு சொல்றோமா இல்லையா, ஓகே, அதான் மொழி நடை. இப்ப நாடக நாவல பார்த்து நிறைய மொழி நடைகளை வித பல விதமான மொழி நடைகளை வந்து ஆசிரியர்கள் பயன்படுத்தி உள்ளன. உதாரணமாக நாடகத்தின் மொழி நடை பார்த்தீங்கன்னா இலக்கிய நடை, பேச்சு மொழி, வர்ணனை, காதல் மொழி, வசை மொழி மற்றும் சந்த நடை.
அதே போலதான் நாவலையும் பாருங்க, இலக்கிய நடை, பேச்சு மொழி, வர்ணனை, மொழி அணைகள்னு பலதரப்பட்ட மொழி அணைகளை நாவல் ஆசிரியர் டாக்டர் மு வரதராசன் வந்து பயன்படுத்தியிருக்காரு. சரிங்களா? ஓகே. இப்ப வந்து அந்த சில மொழி நடைகளை வந்து நம்ம அதற்கான சான்றுகளாக நம்ம பார்த்துருவோம். உதாரணமா இலக்கிய நடை பார்த்தீங்கன்னா, இயல்பான நடை, நம்ம பேசுற மொழி இல்லாம இயல்பான நடை இல்லாமல் அழகியல் கூறுகள், இந்த பாச பூங்க அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அழகியல் கூறுகளை கொண்டு அமைந்திருக்கிறது தான் இலக்கிய நடைன்னு கொள்ளப்படுகிறது. உதாரணமா நாடகம் பார்த்தீங்கன்னா, தாங்க முடியாத மகாசக்திகள் இந்த உடம்பின் மன அரங்கில் நவரச நடனங்களையும் ஆட முந்துகின்றன. அதாவது கம்பர் வந்து ராமாயணம் இயற்றும் பொழுது ஓகே அந்த அவருடைய அதே ஆழ்ந்து போயிடுவார் அப்படியா, அந்த சமயத்தை வந்து குணவீரப்படன்னு சொல்லக்கூடிய இந்த அவருடைய வாசகமா இந்த இலக்கிய நடை அமைந்துள்ளது. அதே போலவே நாவல்ல பாத்தீங்கன்னா, வேலையின் பாக்கிய அம்மையாரை பற்றி கூறும் பொழுது, வளர வளர நாங்கள் இறக்கை வளர்ந்த குஞ்சுகள் போல் பாக்கியத்து அன்பு கூட்டிலிருந்து, பாருங்க அன்பு கூட்டிலிருந்து பறந்து விட்டோம். அப்ப இந்த வரி பாத்தீங்கன்னா ஒரு இலக்கிய நயமாக அமைந்திருக்கிறதுனால இது இலக்கிய நடை என்று நம்ம அழைப்போம். சரியா? கண்டிப்பா உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோமா பேச்சு வழக்கு. இது வந்து இலக்கிய நடைக்கு கொஞ்சம் மாறுபட்டது. அதாவது அன்றாட வாழ்வில் மக்கள் வந்து பேசக்கூடிய அந்த பேச்சு வந்து பேச்சு வழக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? உதாரணமா பாருங்க, கம்பர், ஒட்டக்கூத்தர், குலோத்துங்கன் போன்ற புலவர்கள் அவங்களை கட்டிடும் சாதாரண மக்களும் அந்த கவி சக்கரவர்த்தி நாடகத்துல இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்களாக விளங்குகின்றனர். அந்த வகையில உங்களுக்கு தெரியும், அந்த மாணிக்கம் அந்த போல ராமாயணம்னா ரொம்ப பெரிய சமுத்திரமாச்சே, அதை எப்போ பாடி முடிக்கிறது, எப்போ அரங்கேற்றுகிறது. அப்ப சாதாரண மக்கள் பேசக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பேச்சு நடை நம்ம பார்க்க முடிகிறது. இது ஆங்காங்கே ஆசிரியர் பயன்படுத்தி இருக்காரு. இது வந்து அந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக்குறதுக்கு ஒரு கையாலும் ஒரு நடையா நம்ம பார்க்கலாம். ஓகே, மொழி நடை. அதே போல நாவல்லையும் அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணம் பாத்தீங்கன்னா, சந்திரனோ வேலையனோ பெருங்காஞ்சி ஊருக்கு வந்து விடுமுறை கிடைக்கிறதுக்கு செல்வதற்கு திரும்பும் பொழுது அங்க ஒரு கிழவர் வந்து பேசுவாரு, யார் என் மச்சான் பிள்ளையா, எப்ப வந்த அப்படின்னு ஒரு இயல்பா ஒரு கிராமத்து கிழவர் எப்படி பேசுவாரு, அதே மாதிரி ஆசை வந்து அமைச்சிருக்காரு. இதுதான் வந்து பேச்சு வழக்கு. இந்த ஒரு சிக்கல் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தா வர்ணனை. ஒன்றின் தன்மைகளை அழகியல் மொழியில் வந்து வெளிப்படுத்துதான் வர்ணனை என்று நம்ம அழைக்கிறோம். உதாரணம் நாடகத்துல அந்த துமிய கூமுதன் இட்ட குலவரை கூத்தரில் என்ற பாடலை வந்து கம்பர் வந்து பாடுவார் அல்லவா, அந்த பாடல் வந்து துமி என்ற ஒரு சொல்லு வரும். அப்ப துமிக்கு அந்த என்ன அப்படின்னு விளக்குறப்ப கம்பர் வந்து அதை வர்ணித்து அந்த சம்பவத்தை சொல்லுவாரு. பாருங்க, அந்த கூமுதன் என்ற ஒரு அந்த வானர தலைவர் வந்து ஒரு கல்லை தூக்கி பாறையத்துக்கு கடல்ல போடுறாராம். அது போடும் பொழுது என்ன நடந்தது, அந்த அந்த காட்சி அப்படி வர்ணிக்கிறாரு. பாருங்க, கடலில் விழுந்த மலை நடனம் ஆடுகிறவர்களைப் போல சப்தத்தை முழக்கி கொண்டு கடலில் அங்கும் இங்கும் திரிகிறது. அப்ப அந்த காட்சி பாருங்க, அப்படியே வர்ணித்து நம்மளுக்கு காட்டியிருக்காரு. அதே போலதான் நாவல்ல அந்த அம்மா கடைந்தெடுத்த பதுமை போல, அவர் சித்திர பதுமை சொல்லுவாங்களே அந்த சிலை போல அவ்வளவு அழகாக இருந்தார். நல்ல ஒளியான நிறம், மென்மையான ஓவியம் தீட்டினால் போன்று பூர்வமும் விழியும் நெற்றியும் கொண்டவர் அப்படின்னு அந்த சந்திரனுடைய அம்மாவை பற்றி அந்த வேலையன் வந்து விளக்குறான். இது நல்ல ஒரு சிறந்த ஒரு வழியில எடுத்துக்காட்டாக வர்ணனைக்கு நம்ம பார்க்கலாம். இது போல் நிறைய நீங்க படிக்கிறப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய சான்றுகள் இருக்கிறது. இந்த சான்றுகள் நீங்க உள்வாங்கி கொண்டால்தான் அடுத்து நீங்க கட்டுரை எழுதுறப்ப சுலபமா இருக்கும். ஏதாவது ஒரு சான்று நீங்க நினைவு வைத்து கொண்டாலே போதுமானதுதான். அடுத்து பாருங்க, அதாவது இப்ப ஆசிரியர் காமித்த முன்பு வந்து உத்தி முறைக்கு மூன்று உத்தி முறை நீங்க மனம் செய்து கொண்டாலே போதுமானதுன்னு சொன்ன, அதுக்கான சான்றுகள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதே போலதான் மொழி நடைக்கும், இலக்கிய நடை, பேச்சு மொழி, வர்ணனை, இந்த மூன்றுமே நாவலில் இடம்பெற்றிருக்கு, நாடகத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்ப மாணவர்களே, நீங்க செய்ய வேண்டியது எல்லாமேனா இந்த மொழி நடைக்கான சான்றுகளை மட்டும் அதுக்கான பொருள் முடிந்த நீங்க மனம் செய்து கொண்டால் கட்டுரை எழுதுவது எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. பாருங்க, ஒரு மாதிரி வீணாவை கவனிக்கலாம். கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் மொழி நடை மூன்றனை விளக்கி எழுதுக. இருக்காங்களா? விளக்கி எழுதணும். நீங்க பத்து புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இங்கே எழுது சமயத்துல இது சிறு கேள்வி என்பதால நீங்க வந்து முன்னுரை முன்னுரை கண்டிப்பாக எழுத தேவையில்லை, அது நேர விரயம். ஆக நீங்க நேரடியாகவே மொழி அடைக்கு போயிடலாம், பத்தி எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? மூன்று மொழி அடைகளை கண்டிப்பாக பத்தியில் தான் எழுதியிருக்க வேண்டும். பத்தில் எழுத வேண்டிய பாத்தீங்கன்னா என்ன மொழி அடை என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். பத்தில் முதல் வாக்கியமே என்ன மொழி அடை என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். அடுத்து மொழி நடையின் பொருள் டெஃபினேஷன் இருக்கா இல்லையா? அடுத்து சம்பவம்,
பிறகு அதற்கான எடுத்துக்காட்டு. இந்த மூன்று கூறுகளையுமே நீங்க ஒரு பத்தியில் அமைத்தால் மிக சிறப்பாக உங்கள் பத்தி அமையும். உதாரணமா பாருங்க, நாடகத்துக்கான ஒரு பத்திய ஒரு மாணவனோட விடையை நாங்கள் காமிக்கிறேன். அவர் எப்படி எழுதியிருக்காரு நம்ம பார்ப்போம். வசை மொழி இந்நாடகத்தில் இடம்பெற்றுள்ளது. வசை மொழி என்பது கோபத்தால் திட்டுவதை குறிக்கிறது போல் சொல்லிட்டாங்களா இல்லையா? முடிந்தா இந்த பொருளை நீங்க மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். குல வேற்றுமை பாராது காதலித்து அம்பிகாபதியும் அமராவதியும், அம்பிகாபதி யாரு தெரியுமா இல்லையா? கம்பருடைய ஒரு மகன். அதே போல அமராவதி குலோத்துங்க சோழனின் ஒரே மகள். அந்த இருவரும் ஒற்றர்களால் கையும் களவுமாக பிடிபட்டு குலோத்துங்கனின் முன் நிறுத்தப்படுகின்றனர். காதலர் இருவரது செயலும் தனது குலத்திற்கு பெரும் அவமானத்தை தேடி தந்து விட்டதாக கருதி மன்னன் ஆவேசம், கோபம், கடும் கோபம், என் குலத்திற்கு நீங்க பெரிய அவமானம் தேடி கொண்டிருக்க அவ்வளவு ஆவேசப்படுறாரு. அப்ப சம்பவத்தை சொல்லிட்டாங்க பாருங்க, உன்னை இப்போதே வெட்டி தசை குவியலாக்க குவிக்க முடியும், அதிலும் என் மனம் ஆறாது என்பதற்காக விட்டு வைத்திருக்கிற ஒரு சான்று பாருங்க. அந்த மன்னன் கண்டிப்பாக சிறப்பாக மரணம் செய்து கொண்டு அந்த நாடகத்துல அதே மாதிரியான எடுத்துக்காட்டையும் கொடுத்துட்டாரு. அப்படி கண்டிப்பாக கொடுக்க வேண்டுமா நீங்க கேட்கலாம். உங்களுடைய திறமை இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த சம்பவத்துக்கு தகுந்த ஒரு என்ன எடுத்துக்காட்டு சிறப்பாக அமைஞ்சிருக்கு பாருங்க. முடிந்தளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்க நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றால் சிறப்பாக எழுதிடலாம். என குலோத்துங்கன் அம்பிகாபதியை பார்த்து சினம் கொண்டு பேசுவது வசை மொழியாக விளங்குகிறது. இது பார்த்தா எத்தனை கூறுகள் இருக்கு? 1, 2, 3, 4 கூறுகள் இந்த பத்தி இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, இது நாடகத்திற்கான பத்தி அமைப்பு. அதே போல நாவல் பாத்தீங்கன்னா அகவிளக்கு நாவலை மொழி நடை மூன்றனை விளக்கி எழுதுக. சரிங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான வினாக்கள் வந்தா நீங்க விடுபடவே முடியாது. ஏன்னா இந்த வருடம் வந்து புதிய வடிவத்தில் இடம்பெற்றதுனால கண்டிப்பாக நீங்க அணுக வேண்டிய கட்டாய சூழல் தான் இருக்கிறீங்க. பாருங்க, பேச்சு மொழி அகவிளக்கு நாவலில் முக்கிய மொழி நடையாக திகழ்கிறது. சோ மொழி நடையை சொல்லிட்டீங்க. மக்கள் பேசும் இயல்பான பேச்சை பேச்சு மொழியாகவும் சொல்லிட்டீங்க. சந்திரன் பெருங்காஞ்சிக்கு பள்ளி விடுமுறையில் செல்லும் போது அக்கிராமத்துகளை என்ன சொன்னாரு, இது சம்பவம், யாரு மச்சாம் பிள்ளையா, எப்ப வந்த, மொட்டையாமா வந்திருக்கா, மொட்டையாமா உங்க யாருக்கு தெரியும், சந்திரனோட அத்தை. அப்ப அவங்க அவருடைய எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கிழவன் சந்திரனை பார்த்து கேட்பதாக அமைகிறது. இதுக்கு பேச்சு வழக்கு பேச்சு மொழிங்கிறது வந்து நாவலின் கதை ஓட்டத்திற்கு ஒரு இயல்பு தன்மை, நம்ம அதே சேர்ந்து பயணிக்கிற மாதிரியாக சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த பத்தி. சரி, அகமானே இந்த நாடகத்துக்கும் நாவலுக்கும் பேச்சு மொழிய எப்படி அமைப்பது என்பது நீங்க கண்டிப்பாக புரிந்திருப்பீர்கள் என நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஆசிரியர், அதாவது பேச்சு மொழி அப்படின்றத வந்து அதை எப்படி உருவாக்கணும், என்ன மாதிரியான எடுத்துக்காட்டுகள் கொடுக்கணும், இதெல்லாம் மனனம் செய்து வச்சுக்கிட்டா மாணவர்களுக்கு தேர்வு காலத்தில் ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து எடுத்துரைத்துட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களே, உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்கேயுமே போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க கூட நாங்க பகிர்ந்துக்க போறோம். அதற்கு முன்பதாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளை. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. எஸ்பிஎம் தேர்வை நோக்கி என்ற பயணத்தில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக எஸ்பிஎம் தமிழ் இலக்கியம் குறித்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆசிரியர் திருமதி புஷ்பவல்லி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆக மாணவர்களே, வீட்டுல வந்து பசியாரிட்டு ரொம்ப தயார் நிலையில காத்துட்டு இருப்பீங்க, நிறைய குறிப்புகள் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேர்வு காலத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான சில விஷயங்களை நம்ம வந்து இதற்கு பிறகு பகிர்ந்துக்க போறோம். சொல்லுங்க டீச்சர், அதாவது இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சு வழக்கு மொழி நடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்க, அடுத்து நம்ம எதை உற்று கவனிக்க போறோம்? சரி குணா, அதாவது மாணவர்களை வந்து ஆரம்ப கால கடந்த ஆண்டுகள்ல வந்து தயக்கம் காட்டுவாங்க. இந்த மாதிரி மொழி நடை ஒத்திமுறை போன்ற கேள்வி வினாக்கள் வந்தாலே அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பண்புலங்க கட்டுரையை எழுதுறதுக்கு விருப்பப்படுவாங்க. என்னுடைய பள்ளி மாணவர்களை பெரும்பாலும் அப்படிதான், உடைக்கப்பட்ட கேள்வியா இருக்கும், ஒரு கேள்வி முழுமையா இருக்கிறதுனால உடைக்கப்பட்ட கேள்வி அப்படியே விட்டுட்டு முழு கேள்விக்கு போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மொழி நடை ஒத்திமுறை என்றாலே அதை அதுக்கு தயக்கம், அது சிறந்த புள்ளி கிடைக்க முடியாது, எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தயக்கத்தினால எழுத மாட்டாங்க. அந்த சூழலை போக்கிதான் இப்ப வந்து கட்டாயமா எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதுனால நீங்க கண்டிப்பாக கட்டுரையே எழுதுறது கவனம், மிக கவனம் செலுத்தணும். அதிலும் அடுத்த ஆசை விளக்குறது பாத்தீங்கன்னா, இந்த கட்டுரை எழுதும் பொழுது மாணவர்கள் பலவாறாக தவறுகள் செய்கின்றனர். அந்த தவறுகளை நீங்க வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும்.
அப்பொழுது நீங்கள் மிக சிறந்த புள்ளிகளை பெற வாய்ப்பு உள்ளது. சரியா மாணவர்களே, அது ஆசிரியர் குறிப்பிட்டு கூறக்கூடிய இந்த விஷயங்களை கருத்தில் கொள்க. நீங்கள் நிறைய பயிற்சிகள் செய்யுங்க, உங்கள் ஆசிரியரிடம் கொடுத்து இருக்கிற நேரத்தில் திருத்திக் கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் சிறந்த முறையில் கட்டுரை எழுத முடியும். சரியா மாணவர்களே, அடுத்து பாருங்க, முதல் ஆசிரியர் என்ன தவறு மாணவர் செய்கிறாங்க சுட்டி காட்டுறேன். அதாவது மாற்றி எழுதுதல், அதாவது உத்த முறைக்கு பதிலாக மொழி நடைய வந்து எழுதிடுறாங்க. ஓகே, உத்தி முறை கேட்டா மொழி நடையும், மொழி நடை கேட்டா உத்தி முறையை மாற்றி அது குழம்பி போயிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து உத்தி முறை அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்றது விளங்காத காரணத்தினால எழுதுறாங்களா, இல்ல எந்த மாதிரியான சூழல்ல அவங்க தள்ளப்படுறாங்க? ஒன்று தெரியாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அல்லது வந்து ஒரு குழப்பம், அந்த அவசரம் தானே பரிசு தேர்வு, அந்த பயத்தினால அவங்க குழம்பி போய் அவங்க கொடுக்கக்கூடிய வந்த அந்த உதாரணங்களை வந்து பிழையாக மாறக்கூடிய இருக்கு. உதாரணம் பாருங்க, ஒரு மாணவனுடைய விடை காமிக்கிறேன். அகவிலக்கு நாவலின் உத்தி முறைகளில் பேச்சு மொழியும் ஒன்றாகும். கண்டிப்பா நமக்கு தெரியும், உத்தி முறையில வந்து பேச்சு மொழி அடங்காது. பேச்சு மொழி என்பது மொழி நடை. ஆமா, அது பேச்சு மொழி அப்படின்றது கூடவே இணைத்திருக்காங்க, பார்க்கும் போதே தெரியுது. ஆக மாணவர்களுக்கு ஒரு அண்ணனா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கேள்விகளை படிக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவாக படித்ததை புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விடை எழுதுவதற்கும் சுலபமாக இருக்கும். ஆமா தானே டீச்சர்? கண்டிப்பாக. ஆசை சொன்னபடி நீங்க வந்து ஒரு பெரிய சிக்கல் இல்ல, உத்தி முறைக்கு ஒரு மூன்று உத்தி முறையில மனம் செய்து கொள்ளுங்கள், அதுக்கான சான்று தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மொழி நடைக்கு ஒரு மூன்று மொழியினுடைய அதுக்கான சான்றுகளை தயார்படுத்திக் கொண்டார், இது வந்து ஒரு குழப்பம் ஏற்படாது, நீங்க கவனமாக இருப்பீர்கள். ஏன்னா சில நேரம் கவனக்குறை வந்து நீங்க புள்ளிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடும். சரியா மாணவர்களே, எஸ்பிஎம் தேர்வு சிறப்பான புள்ளிகளை பெறதுக்கு நீங்க தான் ஆவணம் செய்ய வேண்டும். அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா இடத்து தவறு வந்து தேவையான சான்றையும் விளக்கத்தையும் எழுதாமல் எழுது மிக சுருக்கமா எழுதிடுறாங்க. அந்த சான்று விளக்கமாக எழுதாம விட்டுறாங்க, மிக சுருக்கமாக தான் அவங்களுடைய விடை வந்து அமைந்திருக்கிறது. உதாரணம் ஒரு மாணவனுடைய விடை கவனிங்க, கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் மொழி நடைகளுள் வர்ணனையும் ஒன்றாகும். ஸோ வர்ணனை அவர் மொழி நடைய சொல்லிட்டாரு, சரிங்களா, அங்க சரியா இருக்கு. ஆனா அதுக்கான சான்று பாருங்க, வேலையின் சந்திரனின் அம்மாவை வர்ணிக்கிறான், அவ்வளவுதான் அவருடைய பத்தி. ஸோ இந்த மாதிரியான நீங்க ஒரு பத்தி இப்படி அமைத்தால் அதுக்கு மிக சிறந்த புள்ளிகள் நீங்க பெற இயலாமல் போய்விடும். சரிங்களா, முதல் நாள் காண்பித்து அந்த பத்தியை போல நீங்க என்ன செய்யணும், மொழி நடைய சொல்லி முடிந்தா அதோடைய பொருள் சொல்லி சம்பவம் பிறக்க முடிந்தா எடுத்துக்காட்டையும் எழுது, மிக சிறப்பான ஒரு பத்தியாக அமையப்பெறும். இப்படி நீங்க சுருக்கமா எழுதுனீங்கன்னா நீங்க புள்ளிகளை இழக்கக்கூடிய நிலையை அடையலாம். சரியா மாணவர்களே, அப்ப கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த தவறு வந்து பத்தியாக எழுதாமல் வந்து என்ன செய்யறாங்களா, பட்டியல் போடுறாங்க, சினாராய் பண்றாங்களா, அது வந்து நேர பற்றாக்குறையா அல்லது அவங்களுக்கு இது பத்தி எழுத தெரியவில்லையே என்பது எனக்கும் தெரியல. அப்படின்னா கவனமா இருங்க, இந்த மாதிரி பட்டியல் போட தவிர்க்க வேண்டும். உதாரணம் பாருங்க, கவி சக்கரவர்த்தி நாடகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள உத்திகள் மூணு அவங்க வந்து பட்டியல் போட்டாங்க, அதாவது பின்னோக்கு உத்தி, உரையாடல் உத்தி, பாடல் உத்தி, மூன்றுமே சரிதான். ஆனால் இங்க வந்து பத்தி உங்க கட்டுரை நிறைய எழுதியிருப்பீங்க, தமிழ் மொழி கூட நிறைய கட்டுரை எழுதியிருப்பீங்களா இல்லையா, கட்டுரை என்று பத்தி அமைக்கிறப்ப அது வந்து பட்டியல் போட்டு எழுதக்கூடாது. சரிங்களா, அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா புள்ளிகளுக்கு நேரிடும், அதுக்கான சான்றையும் எடுத்துக்காட்டி நீங்க கண்டிப்பாக எழுத வேண்டும், அப்பொழுதுதான் நீங்க சிறந்த புள்ளிகளை பெற முடியும். கண்டிப்பாக டீச்சர். ஆக சிறந்த புள்ளிகளை பெறணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த குறிப்பாக இந்த கேள்விகளுக்கு மொத்தம் 10 புள்ளிகள், இது உடைக்கப்பட்ட கேள்விகளாக இருக்கிறது அல்லவா, ஆக உடைக்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு சொல்லும் போது 10 புள்ளிகள். இந்த 10 புள்ளிகளை முந்தைய காலங்கள்ல வந்து மாணவர்கள் தவிர்த்துட்டு போயிருவாங்க, அதுதான் நீங்க சொன்ன வந்தீங்க. ஆனா இப்போ வந்து கண்டிப்பாக மாணவர்கள் விடையடித்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஆஹா இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஒரு புது ஃபார்மேட்ல இருக்க, இது நம்ம கண்டிப்பா எழுதி ஆகணுமே அப்படின்னு நீங்க நிறைய மாணவர்களுக்கு போதிச்சிருப்பீங்க. கண்டிப்பா மாணவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல், அதே சமயத்துல அவங்களுக்கு இந்த ஒரு தருணத்துல நீங்க எடுத்து சொல்றது என்ன? மாணவர்கள் என்ன தவறு செய்யறாங்கன்னா, அதாவது அந்த நான்கு விஷயம் சொன்னாலே அந்த சான்றையும் அந்த எடுத்துக்காட்டையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்றதுக்கு கொஞ்சம் தவறுறாங்க. அப்ப வந்து அந்த சான்று வந்து சரியான அது உத்திக்கு அல்லது மொழி நடைக்கு தகுந்த சான்றாக அது இல்ல, அதே சமயத்து அது எடுத்துக்காட்டும் பொருந்தி வரவில்லை. அப்ப இங்க என்ன செய்யணும்னா, நான் பார்த்த மாணவர்கள் அந்த சிக்கல் தான் பார்த்தேன், நிறைய கட்டுரைகள்ல நான் பொருத்தம் இல்லை அப்படின்னு எழுதியிருப்பேன். சில நேரங்களில் நம்ம சுருக்கமா எழுதிடுறாங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டுரைகளை தயார்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி நீங்க பண்புக்கும் பாத்திர படிப்பு, படிப்பு நிகழ்வு, துணை கருப்பொருள் போன்ற அந்த
கூறுகளுக்கு நீங்க நிறைய வந்து சான்றுகளையும் விவரிக்கும் அந்த விளக்கத்தையும் கொடுக்குறீங்களோ அதே போலதான் இந்த கட்டுரைக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கணும். அப்ப பட்டியல் போட்டு மிக சுருக்கமா எழுதுறது கூடாது. சோ கவனம் கொஞ்சம் செலுத்துங்க சரியா மாணவர்களே. அப்ப இந்த உத்தி முறை மொழிநடை தவிர்த்து நீங்க மற்ற இலக்கிய கூறுகளும் பாத்தீங்கன்னா இந்த இட பின்னணி, சமுதாய பின்னணி, கதை பின்னல் போன்ற இலக்கிய கூறுகள் கூட உங்களுக்கு வந்து இந்த கட்டுரையாக உடைக்கப்பட்டு வர வாய்ப்பு உள்ளது. அப்ப தயவு செய்து மாணவர்களே, நான் பண்பளவு மட்டும்தான் எழுதுவோம் அப்படின்னு கொஞ்சம் விடாப்படி இருந்தீங்கன்னா அது மீண்டும் தான். அதே சமயத்துல இந்த சின்ன சின்ன இலக்கிய கூறுகள் இருக்குல்ல, அதற்கும் நீங்க கண்டிப்பாக உங்களை தயார்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம் சரிங்களா. அப்ப உங்களுக்கு வந்து மிக சிறந்த புள்ளி நீ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மும்முரமா ஒரு துடிப்பு இருப்பீங்க பாத்தீங்களா, கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன். அதற்கு நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக மாணவர்களே, தயவு செய்து தயக்கம் வேண்டாம். இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க செய்து கொள்ளுங்கள், மாதிரி கட்டுரைகளை வாசிங்க, உங்க ஆசிரியர்களை நீங்க வந்து கட்டுரை எழுதி திருத்திக் கொள்ளுங்கள். அப்ப அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அது வந்து கரெக்டான சரியான முறையில அந்த பத்தி அமைந்திருக்கிறதா அப்படி உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அப்ப நான் கொடுத்தக்கூடிய அந்த குறிப்புகளை தவறாமல் நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக ஆசிரியர், குறிப்பாக இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு உள்ள ஸ்லைட் நம்ம கொஞ்சம் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு நிறைய நீங்க குறிப்புகள் கொடுத்திருந்தீங்க. ஒரு கட்டுரை இந்த வடிவில் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குறிப்பை மீண்டும் நிகழ்ச்சி நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். அவங்களுக்கு நம்ம இதை உணர்த்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சுலபமாக இருக்கும். ஏன்னா 22ஆம் தேதி மார்ச் மாதம் எஸ்பிஎம் தேர்வு தமிழ் இலக்கிய மாணவர்கள் வந்து பரீட்சை எழுத போறாங்க, தேர்வு எழுத போறாங்க. இந்த மாணவர்களுக்கு உங்களுக்காக தான் அண்ணன் மறுபடியும் ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கேன், நினைவுறுத்துங்க டீச்சர், மாணவர்கள் முதல் வரியிலையும் பொருள் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு பெரிய கம்பசூத்திரம் எதுவும் இல்லது, ஒரு சின்ன போல் டெஃபினிஷன் இருக்கா இல்லையா, அதை கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், பெரிய விஷயம் அது இல்ல. பிறகு அதற்கான சம்பவம் எடுத்துக்காட்டு, இந்த வரிசைகரலை நீங்க வந்து ஒரு பத்திய அமைச்சுன்னா சிறப்பாக அமைஞ்சிரும். அதாவது எடுத்துக்காட்டு தான் நான் வந்து அடுத்து கொடுத்துருந்தேன் பாருங்க. ஓகே, வசை மொழி இருக்கா இல்லையா, ஓகே வசை மொழியும் சொல்லிட்டாங்க. பிறகு அதற்கான நீல நிறத்தில் உள்ளது என்னது, அதனுடைய பொருள். பிறகு அந்த சம்பவம், இந்த சம்பவத்தை உழுவன் இது வந்து ஒரு மாதிரி தான், ஒரு மாணவர் விடையை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க என்ன சம்பவத்தை இன்னும் சுருக்கம் கூட எழுதலாம், சம்பவம் இருந்தா சரி, தெளிவான சம்பவமா இருந்தா சரி. பிறகு அதற்கான இந்த எடுத்துக்காட்டு, இந்த மூன்று தான் புத்திமுறை மொழிநடை தானே. இப்ப எடுத்துக்காட்ட கொஞ்சம் மனம் செய்து கொள்ளுங்கள், அது அந்த சம்பவத்தோட நீங்க எடுத்துக்காட்டை சேர்த்து எழுதினீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும் சரிங்களா. அவங்களை பத்தி பிறகு வந்து நீங்க முடிச்சிடலாம் சரியா மாணவர்களே. இந்த வரிசைக்கரமாக நீங்க எழுதுறீங்களா உங்களோட சிறப்பான கட்டுரையா இருக்கும். நீங்க எந்த ஒரு தயக்கமும் கொண்டிருக்க தேவையில்லை. அப்போ தேர்வுல சிறந்த புள்ளிகளை பெறது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக டீச்சர், இன்றே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்காக நீங்க நிறைய விஷயங்களை தயார்படுத்தி வந்திருக்கீங்க இல்லையா. அடுத்து நிறைவா நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம் டீச்சர், நம்ம நிறைவான பகுதிக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஓகே சரி மாணவர்களே, அப்புறம் குறிப்பிட்ட மாதிரி அந்த இந்த தவறுகளை வந்து தயவு செய்திருக்காங்க. எங்கன்னா தேர்வு முடிஞ்ச பிறகு எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு ஐயோ நான் தவறு செய்துட்டேனே இப்படி எழுதிருக்க கூடாதே அப்படி நினைத்து புலம்புவதை விட தேர்வு எழுதும் சமயத்திலேயே மிக அவங்க ஃபோக்கஸ் சொல்லுவாங்களே மிக உன்னிப்பாக இந்த விஷயங்களை தான் எழுதணும், நான் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு உங்க நிலையில உங்க வந்து நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கணும். நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா தவறு செய்தா பிறகு அதை மாற்ற முடியாது சரியானீங்களா. அதனால நீங்க வந்து கவனமாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுத்த குறிப்புகளை கண்டிப்பாக இந்த எஸ்பிஎம் தேர்வில் நீங்க சிறந்த புள்ளிகளை பெற்று சாதனை படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில நான் இருக்கிறேன். கண்டிப்பாக டீச்சர், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இலக்கியம் வந்து 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் மாணவர்களுக்காக வழங்கப்படுது. நீங்க நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல சொல்லியிருந்தீங்க 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லும் போது மாணவர்கள் வந்து எதற்கு நேரத்தை ஒதுக்கிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, அது பரிந்துரைக்கப்படவில்லை, இருந்தாலும் மாணவர்கள் அதை செய்துக்கணும். ஆக நிறைவாக நம்முடைய எஸ்பிஎம் தேர்வு எழுத போகும் நம்முடைய தமிழ் இலக்கியம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மாணவர்களே, கொடுக்கப்பட்ட நேரத்தை 2 மணி நேரம் 30 நிமிடம் இருக்க இல்லையா, அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க செய்து முடித்தாக வேண்டும். ஆகவே கட்டுரைக்கு ஒரு கட்டுரைக்கு 40 நிமிடம் நீங்க வகுத்தீங்கன்னா சிறப்பாக 3 கட்டுரை நீங்க வந்து எழுதி முடித்து விடலாம் சரியா மாணவர்களே. 3 கட்டுரை 40 நிமிடம் 40 நிமிடம் 40 நிமிடம் அப்ப 3 கட்டுரை 120 நிமிடங்கள்ல நீங்க சிறப்பா எழுதி முடிச்சிட வேண்டும். அந்த 40 நிமிடங்கள் கடந்து நீங்க 1 மணி நேரத்துக்குலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பகுதியை நீங்க செய்து முடிக்க முடியாம ஒரு நிலைமை ஏற்பட்டு விடும். ஆக நேர நிர்வாகம் நிர்பணிப்பு இந்த பொங்குச மாசு சொல்லுவாங்களே, அப்ப நேரத்தை சிறப்பான முறையில கணக்கெடுத்து நீங்க உங்க கட்டுரை செய்து முடிக்க வேண்டும் சரிங்களா. இது கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்க.
கண்டிப்பாக டீச்சர், எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் நம்முடைய மாணவர்களுக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி டீச்சர். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆக மாணவர்களே, உங்களுடைய எஸ்பிஎம் தமிழ் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெற போகின்றது. ஆக டிடி டிவியின் நீரலையின் வாயிலாக நிறைய விஷயங்களை உங்க கூட நாங்கள் பகிர்ந்திருந்தோம். கண்டிப்பாக அது அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும். சிறப்பான தேர்ச்சி பெறுங்க மாணவர்கள் அனைவருக்கும். டிடி டிவியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன், நான் குணசீலன் சிவகுமார். மீண்டும் சந்திப்போம். KPM